வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் டனோஜ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் வேலை வாய்ப்பு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் ஒரு லிங்க் ஒன்று வந்து முதலே போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு மேலதிகமாக வந்து என்னென்ன கம்பெனிகளில் அப்படியான வேலைகள், அதாவது வெளிநாட்டிலே வந்து உண்டே வேலை என்னென்ன கம்பெனிகளில் இங்கே வேலை தேடலாமன்னு சொல்லியும், மற்றும் வந்து என்னென்ன துறைகளில் வேலை தேடலாமன்ற பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க வந்து மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சுவிட்சர்லாந்து பற்றிய மேலதிக செய்திகள் மற்றும் தகவல்கள் சொல்கிறதுக்கு மிகவும் இலவாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் எங்களோட சேனலை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் மேலதிகமாக செய்யணும்னு சொல்லி. ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நண்பர்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் வேலை செய்கிறதுக்கான மெயின் காரணம் என்று பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து ஜாப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டபிளாக இருக்குது. கூடுதலாக வந்து இங்கே தொழில் வாய்ப்புகள் மற்றும் சம்பளமும் சரி எப்பயுமே வந்து ஸ்டபிளாகவே இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து இங்கே தொழில் வாய்ப்புகள் வந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து கூட சுவிட்சர்லாந்தில் வேலை தேடுறாங்க. அந்த விஷயத்தோடு மற்றது பார்த்தீங்கன்னா, இங்கே தொழில் வாய்ப்பில் வந்து கூடுதலான பற்றாக்குறை வர்றதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்கில் பேஸ்டாக வந்து தொழிலில் வந்து தேர்ச்சி அடைஞ்சவங்க வந்து குறைவாகவே காணப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக வந்து இங்கே யூனிவர்சிட்டி போயிட்டு அப்படியே வேலைக்கு போகிறவங்க வந்து மிகவும் குறைவாக, அதாவது 20-25% வந்து யூனிவர்சிட்டி போய் அப்படி தொழில் கல்வியை கற்று தொடர்ந்து வர்றது குறைவு. மற்றபடி வந்து அப்ரண்டிஸ், அதாவது வந்து இந்த பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு தொழில் கல்விக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்கில் பேஸ்ட் பண்ணி, அதாவது வந்து தொழில்துறையில் வந்து மேல் படிப்பு படித்து வராக்கள் வந்து மிகவும் இங்கே குறைவாக இருக்கிறபடியாக தான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஆட்களை வந்து அதுவும் ஸ்கில் பேஸ்ட் பண்ண ஆட்களை வந்து கூடுதலாக இங்கே எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கையில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் கூட எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சூரிச், பேர்ன், பாசல், ஜெனிவா, கூடுதலாக இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் கூடுதலான ஆட்களை வந்து வெளியிலேருந்து எடுத்து கொண்டிருக்கணும், அதாவது வந்து வெளிநாடுகள்லேருந்து எடுத்து கொண்டிருக்கணும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் கூடுதலாக அப்படியான ஆட்கள் எடுத்து கொண்டிருக்கு. அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த நீங்கள் தொழில் முறையில் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வரணும், அதாவது சுவிட்சர்லாந்து நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கே ஆட்சியில் இருக்கிற நாலு மொழிகளில் வந்து ஏதாவது ஒரு மொழி நீங்கள் பிரசித்தி பெற்றிருக்க வேண்டும், அதாவது வந்து ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், மற்றது இத்தாலி, மற்ற ரோட்டோ ரமானிஷ், அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து மொழியில் பேசும் திறன் இருக்கிறதா வேணும். ஆனால் கூடுதலான இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள் வந்து உள்கட்டமைப்பில் வந்து கூடுதலாக வந்து இங்கிலீஷும் பேசக்கூடிய மாதிரி தான் இருக்குது. கூடுதலான இன்டர்நேஷ்னல் கம்பெனி அப்படியான கம்பெனிகள் வந்து தேடி பிடிச்சி நீங்கள் வரணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, கூடுதலாக வந்து இங்கே நாட்டு மொழிகளில் ஒன்றை வந்து நீங்கள் படித்து தேர்ச்சி பெற்று தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். கூடுதலான வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள் வந்து சுவிட்சர்லாந்தில் மிகவும் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிஸ் பிராங்க் வந்து எப்போவுமே வந்து அதோட தன்மையிலேருந்து மாறாமல் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஸ்டாண்டர்டாக வந்து மேலே இருக்கிறபடியாக. ஸோ அந்த சுவிஸ் பிராங்கின்ற வேல்யூட்டுக்காக தான் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள் வந்து கூடுதலாக சுவிட்சர்லாந்தில் இருக்கிறத விரும்பினோம். மற்றது பார்த்தீங்கன்னா, கூடுதலாக இப்படி இந்த கம்பெனிஸ் வந்து முதல்ல பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொழில்திறமையை தான் பார்க்கணும். தொழில்திறமையை பார்த்துட்டு கூடுதலாக பார்ப்பினோம் ஐரோப்பாவுக்குள்ள, நீங்கள் வந்து EU லேண்ட் இருக்கலாம், அதாவது EU நாட்டுக்குள்ளேருந்து வரீங்களான்றது தான் பார்ப்பினோம். ஸோ அந்த EU நாட்டுக்குள்ளேருந்து முதல் வாராக்களை தேர்வு செய்துட்டு தான் பேர்ந்து தான் மற்ற நாடுகளுக்குள்ள போவினோம். இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு அந்த மற்ற நாடுக்கும் வந்து முதல்ல வந்து EU-க்குள்ளே பார்த்துட்டு தான் மற்ற நாடுகளுக்கு கூடுதலாக போயிடும். அதுலேயும் வந்து நீங்கள் மிக தேர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் வந்து கூடவே இருக்குது. நான் இப்போ வந்து கணினமாக வந்து இதை பற்றியே சொல்லிக்கொண்டிருக்காமல், நான் இப்போ அந்த நிறுவனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கூடுதல் எடுக்கிறாங்க. அதில் வந்து மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே, மற்றது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்மா. அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து நோவார்டிஸ், மற்றது ரோஷே என்று சொல்லி பாசலில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கம்பெனியும் தான் மெயினாக வந்து வெளிநாட்டிலேருந்து ஸ்கில் பேஸ் பண்ண தொழிலாளர்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண கம்பெனியில் எது எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலான ஆட்களை வந்து லொஜிடெக் வந்து வால்டன்றத்தில் இருக்கீங்க. அதுவும் வந்து வந்து வெளிநாட்டில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இருந்தீங்கன்னா கூடுதலாக வந்து நீங்கள் லொஜிடெக்ஸில், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற லொஜிடெக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து கூடுதலான வெளிநாட்டு ஆட்களை வந்து இங்கே வேலை கிடைச்சிருக்காங்க. அதே நேரம் வந்து வெளிநாடுகள்லேயும் அவங்களோட பிரான்ச் இருக்குது. ரீட்டைலர்ன்ற சொல்லி ரீட்டைலர் துறையில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்போர்ட்ஸ், அது வந்து இண்டஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து பேஸ்ட் இன் பேர்ன், அதாவது வந்து பேர்ன்லேயும் சூரிச்சிலையும் பேஸ் பண்ணியிருக்கு. கூடுதலாக மற்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, சுவிட்சர்லாந்து வந்து கடிகாரத்துறையில் வந்து பேர் போனது. அதன்படியில் வந்து மேனுஃபேக்சர், அதாவது வந்து வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூடுதலாக வந்து இந்த வாட்ச் சம்மந்தமான மெக்கானிசம் தெரிஞ்சவங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு இல்லை. ஆனால் அந்த கம்பெனி என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், பாட்டெக் பிலிப்பி, ஸ்வாட்ச், மற்றது பியாக்கெத்,
ஐடபிள்யூசின்னு சொல்லி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விடுறேன், சைட்டில் வீடியோலையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படியான இந்த இன்டர்நேஷனல் கம்பெனிகள் மட்டும்தான் வெளிநாட்டவர்களை வந்து கூடுதலாக இங்கே ஹையர் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூடுதலாக இப்போ இந்த கம்பெனிகளில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு மேல் அதிகமாக மற்ற கம்பெனிகளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றும் வந்து நான் சொன்ன துறைகள் என்னென்னு பார்த்தீங்க தானே, சாக்லேட் கம்பெனி, அந்த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து நார்மல் லேபர்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்மா, அதுலேயும் வந்து நார்மல் லேபர்ஸ் தான் இருக்காங்க. மற்ற இன்ஜினியரிங் வந்து ஏபிபி என்று சொல்லி சூரஜில் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினியரிங் அந்த கம்பெனி. மற்ற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் வந்து லாஜிடெக்கில் இருக்குது. ரீடைலர் வந்து இன்டர்ஸ்போர்ட்னு சொல்லி வாட்ச் மேனுஃபேக்சரில் மிச்சம் இருக்கிற கம்பெனி. ஸோ கூடுதலாக வந்து வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து கூடுதலாக எல்லாமே வந்து பேர்ன்லேயும் ஜெனிவாலேயும் கூடுதலாக இருக்குது. ஸோ அதில் வந்து கூட சான்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். பட் அதே மாதிரி சாக்லேட் கம்பெனியும் கூடுதலாக நான் சொன்ன மாதிரி தானே இயு லேண்ட், அதாவது சுவிஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, இந்த இயு லேண்ட் ஐரோப்பாவில் பார்ப்பாங்க, ஐரோப்புக்கு பிறகுதான் மற்ற நாட்டிலேருந்து கூடுதலாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதை பற்றி தெரியலை. ஸோ மேலதிகமாக இதை பற்றி டீட்டெயில் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களை நான் வீடியோவில் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களுடைய மெத்தை விடைபெற்ற போது உங்களுக்கு நான் நன்றி, வணக்கம்.